ஹலோ எவ்ரிவன். நோய்கள் அதிகரித்து வரும் இன்றைய அவசர உலகில் எல்லோருமே ஏதாவது ஒரு உடல் நல பிரச்சனையால் அவதிப்பட்டு தான் வருகிறார்கள். அதில் அதிகம் பேருக்கு உள்ள பிரச்சனை அல்சர் பிரச்சனை. அதிலும் சிலருக்கு இந்த அல்சர் தீவிரமான மன உளைச்சலை ஏற்படுத்தி விடுகிறது. உண்மையில் அல்சரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, பின்னாளில் அதுவே பல ஆபத்தான பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். சோ அல்சர் ப்ராப்ளம் உள்ளவர்கள் இங்க பார்க்க போகும் சில உணவு முறைகளை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதும், சீக்கிரம் அல்சர் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுபடலாம். சோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. முதலில் அல்சர் என்றால் என்ன? அல்சர் என்பது வயிற்றில் உருவாகும் புண்கள், அதாவது உணவு குழாய், இரைப்பை மற்றும் சிறுகுடலின் முன்பகுதியில் இருக்கும் உட்சுவரில் உருவாகும் புண்கள். இதில் இரைப்பையில் ஏற்படும் புண்களை கேஸ்ட்ரிக் அல்சர் என்றும், உணவு குழாயில் ஏற்படும் புண்களை ஈசோபாகல் அல்சர் என்றும், சிறுகுடலின் முன்பகுதியில் ஏற்படும் புண்களை டியோடினல் அல்சர் என்றும் கூறப்படுகிறது. அல்சர் வருவதற்கான அறிகுறிகள் என்னெல்லாம் என்று பார்த்தால், முதல் அறிகுறி நெஞ்சு பகுதியில் எரிச்சல் ஏற்படுவதுதான். இதை தொடர்ந்து அடிக்கடி புளித்த ஏப்பம் உண்டாகும், பசி இல்லாமல் இருக்கும், குறைந்த அளவு உணவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பிய உணர்வு ஏற்படும், அடிக்கடி வயிற்றில் வலி இருந்து கொண்டே இருக்கும், மேலும் குமட்டலும் வாந்தியும் வரும். குறிப்பாக இரைப்பை காலியாக உள்ள நள்ளிரவு நேரங்களிலும் விடியற் காலையிலும் மேற்புற வயிற்றில் அடிக்கடி வலி ஏற்படும். இதற்கு காரணம் புண் உள்ள இடத்தில் அமிலம் படுவதால் வலி ஏற்படுகிறது. அதே போன்று சாப்பிட்ட பின்பும் வலி ஏற்படும், காரணம் புண்களின் மீது உணவு படுவதால் வலி ஏற்படுகிறது. பொதுவாக சாப்பிட்டவுடன் வலி குறைந்தால் அது டியோடினல் அல்சர் என்றும், சாப்பிட்டவுடன் வலி அதிகரித்தால் அது கேஸ்ட்ரிக் அல்சர் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தீவிரமான அல்சரை எப்படி உணவு மூலமாகவே குணப்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அல்சர் எதனால் ஏற்படுகிறது என்றால், முதல் காரணம் நேரம் தவறி சாப்பிடுவது, அதிலும் முக்கியமாக காலை உணவை தவிர்ப்பது. அது மட்டும் இல்லாம பாக்டீரியா தொற்று, மன உளைச்சல், அதீத கவலை, தவறான உணவு பழக்க முறை, அதிகமாக காஃபி குடிக்கும் பழக்கம், அதிகமாக மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, இரவு நீண்ட நேரம் கண் விழித்திருப்பது, மசாலா கார உணவுகளை அதிகம் சாப்பிடுவதாலும் அல்சர் ப்ராப்ளம் ஏற்படுகிறது. முதலில் மணத்தக்காளி கீரை. வாரம் 3 முறை மணத்தக்காளி சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்புண் மட்டுமல்ல, வாய்ப்புண் மற்றும் உள் உறுப்புகளில் புண் இருந்தாலும் குணப்படுத்திவிடும். அடுத்து மோர். தினமும் 1 கிளாஸ் அளவு மோர் குடித்து வந்தால் அல்சர் படிப்படியாக குறையும். மோரில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுக்க உதவுகிறது. மேலும் உடலுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் என்ற நல்லது செய்யும் நுண்ணுயிரிகளை தருகிறது. இவை குடலை சீராக வைத்திருக்கவும் சுத்தமாக வைத்திருக்கவும் உதவுகிறது, மற்றும் உடல் சூட்டை தவிர்த்து உடலுக்கு குளிர்ச்சியை தருகிறது. அதே போன்று தேங்காய்பால். வாரத்திற்கு 3 முறை 1 கிளாஸ் அளவிற்கு தேங்காய்பாலை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் அல்சர் பிரச்சனை சரியாகும். தேங்காய் பால் பிடிக்காதவர்கள் கொப்பரை தேங்காயை சாப்பிட்டு வரலாம். அடுத்து பச்சை நாடன் வாழைப்பழம். தினமும் ஈவினிங் ஒரு பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் வயிற்று குடல்களில் பழுதுபட்ட மெல்லிய குடற்சவ்வுகளை இது வளர செய்யும், இதனால் அல்சர் குணமாகும். நெக்ஸ்ட் மாதுளை. இது ரத்தத்தை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் வயிற்றில் இருக்கும் புண்களை ஆற்றும் சக்தியும் கொண்டது. எனவே குடல் அலர்ஜி மற்றும் அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் மாதுளை ஜூஸில் சிறிது தேன் கலந்து சாப்பிட்டு வரலாம். முக்கியமாக இதில் வெள்ளை சர்க்கரை சேர்க்க கூடாது. அடுத்து ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுவதால் அல்சர் ப்ராப்ளம் குணமாகும். ஆப்பிளில் ஹச் பைலோரியின் வளர்ச்சியை தடுக்கும் ஃபிளேவனைடுகள் உள்ளன, இதனால் அல்சர் இருக்கும் போதே ஆப்பிள் சாப்பிடுவதால் அல்சர் விரைவில் குணமாகும். நெக்ஸ்ட் முட்டைக்கோஸ், புதினா. இவற்றை தினமும் உணவில் சேர்த்து வருவதால் அல்சர் விரைவில் குணமாகும். அதே போன்று தண்ணீர். தினமும் 3 கிளாஸ் அளவு கண்டிப்பாக தண்ணீர் குடிக்க வேண்டும், இதனால் உடலில் சுரக்கும் அமிலமானது தண்ணீரில் கரைந்து அதன் வீரியம் குறையும். அடுத்து அல்சர் உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள். முதலில் காஃபி. காஃபியில் உள்ள கேஃபைன் வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிப்பதால் அல்சர் உள்ளவர்கள் காஃபியை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். நெக்ஸ்ட் காரமான உணவுகள், மசாலா அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும். அடுத்து பால் அதிகம் சாப்பிட்டாலும் அல்சர் பிரச்சனை தீவிரமாகும், காரணம் அதில் உள்ள அமிலத்தன்மைதான். அது மட்டுமில்லாமல் பாலில் உள்ள அதிகப்படியான கொழுப்பு மற்றும் புரதம் நோய் குணமடைவதை தாமதப்படுத்துகிறது. நெக்ஸ்ட் செயற்கை குளிர்பானங்கள் மற்றும் மது அருந்துதல் கூடாது, இதனால் வயிற்றில் அமிலத்தன்மை அதிகரித்து அல்சர் உருவாகும். எனவே அல்சர் உள்ளவர்கள் அலட்சியமாக இல்லாமல் இங்கே கூறப்பட்ட உணவு முறைகளை கடைபிடித்து அல்சர் பிரச்சனையிலிருந்து விடுபடுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட இந்த டிசீஸ் பேஸ்ட் டயட் டிப்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டயட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. See you to next video.